மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பாடம் தமிழ் இன்றைய வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் நான்கு செய்யுள் பெண் கல்வி பெண் கல்வின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கல்வி முறையில் முன்னேறி முன்னேறி இருக்காங்க என்பதை பற்றி தான் பாரதிதாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா மிக அருமையாக கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காரு சரிங்களா இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம் பெண் கல்வியின் ஆசிரியர் யார் அதாவது பாடலை எழுதிய ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகசபை லக்குமி அம்மையார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம் அதாவது இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தார் இவர் உடைய குறிப்பு அதாவது பாரதியாரிடம் கொண்ட ஈடுபாட்டால் தம் பெயரை பாரதிதாசன் என வைத்து கொண்டார் பாரதிதாசன் அவர்கள் சரியா இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர் புரட்சி கவிஞர் என்றும் பாரதிதாசனை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பாடலுக்கு போலாமா அதாவது பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடு என்னாடும் வன் தமிழ்நாடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளப்பம் கொண்ட நாடு வன்தமிழ்நாடுன்னா என்னது வளப்பம் கொண்ட நாடு அதாவது பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடும் என் நாடும் அதாவது நம் வலிமை பொருந்திய தமிழ்நாடும் நம் வலிமை பொருந்திய தமிழ்நாடும் வேறு எந்த நாடும் பெண் கல்வி கற்பதனால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி கற்பதனால் மட்டுமே தான் என்ன ஆகும் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க சரியா பெண்களால் முன்னேறக்கூடும் நம் வன் தமிழ்நாடும் என் நாடும் நம் வலிமை பொருந்திய தமிழ்நாடும் வேறு எந்த நாடும் பெண் கல்வி கற்பதனால் மட்டுமே தான் என்ன ஆகும் முன்னேறக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் கண்களால் வழிகான முடிவதை போலே கண்களால் வழிக்கான முடிவதை போலே கடந்து செல்ல வேண்டிய பாதைகளை நாம என்ன பண்ணணும் இப்போ ஒரு வழி நடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் நன்றாக இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் பாதையை பார்த்து நடந்து செல்ல முடியும் இதுவே இரண்டு கண்களினுடைய பார்வை நன்றாக இல்லைன்னா நம்ம அந்த பாதையை நோக்கி போகும் நடந்து செல்ல முடியாது சரிங்களா அதுதான் கடந்து செல்ல வேண்டிய பாதையை கண்களால் காண முடிவதைப் போலவும் கால்களால் முன்னேற கால்களால் முன்னேற முடிவதை போலே கால்களால் முன்னேற முடிவதைப் போலவும் பெண்களால் முன்னேறக்கூடும் அதாவது பெண் கல்வி பெறுவதால் மட்டுமே தான் என்ன ஆகும் முன்னேற கூடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கடந்து செல்ல வேண்டிய பாதையை கண்களால் காண முடிவதைப் போலவும் கால்களால் முன்னேற முடிவதைப் போலவும் பெண் கல்வி பெறுவதால் மட்டுமே என்ன ஆகும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படியாத பெண்ணினால் அதாவது படி படி படிப்பாத பெண்ணினால் தீமை என்ன படியாதனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காத படியாதனா என்னது படிக்காத பெண்கள் படிக்காத பெண்கள் பெண்ணினால் தீமை என்ன அதாவது படிக்காத பெண்கள் எந்த எதற்கு சமமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமை படிக்காத பெண்ணு எதற்கு சமமா ஊமைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க பயன் விலை பாலந்த ஊமை பயன் விலை பாயந்த ஊமை அதாவது படிக்காத பெண்ணால் நல்ல பயன் ஏற்படாது படிக்காத பெண்ணால் அதாவது ஊமைனா யாருன்னா பேச முடியாதவங்க இல்லையா அப்ப படிக்காத பெண்ணினால் வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நெடுந்தமிழ் நாடெனும் செவ்வி என்னது செவ்வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காது இல்லையா நெடுந்தமிழ் நாடெனும் நெடுந்தமிழ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட பெருமை உடைய தமிழ் நீண்ட பெருமை உடைய தமிழ் நெடுந்தமிழ் நாடெனும் செவ்வி நல்ல நிலைக்கான வைத்திடும் பெண்களின் கல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி அதாவது பெண்களால் முன்னேறக்கூடும் பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே நீண்ட புகழுடைய என்னாகுது பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே நீண்ட புகழுடைய தமிழ்நாடு நிலையான சிறப்பை பெற முடியும் நிலைக்காண வைத்திடும் பெண் பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே நீண்ட பெண்களால் முன்னேறக்கூடும் அதாவது தமிழ்நாடு நிலையான சிறப்பை பெற முடியும் படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விலை பாலந்த ஊமை நான் என்ன படிக்காத பெண்கள் ஊமைக்கு சமமானவர்கள் ஆகவே படிக்காத பெண்ணால் நல்ல பயன் எதுவுமே கிடையாது நெடுந்தமிழ் நாடெனும் செவ்வி அதாவது நீண்ட பெருமை உடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நல்ல நிலை வைத்திடும் பெண்களின் கல்வி கல்வி கற்றால் மட்டுமே பெண்கள் நீண்ட புகழ் உடையவர்கள் பெண்களால் முன்னேறக்கூடும் தமிழ்நாடு நிலையான சிறப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்ற நல்ல தந்தையாய் தாய்மாரே நும் உம் சரிங்களா பெற்ற நல் தந்தையாய் தந்தை தாய்மாரே உம் பெண்களை கற்பவை பீரே பெற்றெடுத்த தாய் தந்தையரே நல் தந்தை பெற்ற நல் தந்தைனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தந்தை உம் உம்முடைய பெண்களை கற்க வைப்பீரே பெற்றெடுத்த தாய் அதாவது பெற்றெடுத்த தாய் தந்தையரே உம் பெண்களை கற்க வைப்பீரு உங்கள் பெண்களை என்ன பண்ணுவோம் நாங்கள் கற்க கல்வி கற்க வையுங்கள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி படிக்கவே வைக்க மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்களையும் குழந்தைகளை என்ன பண்ணுங்கள் பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் இந்த பாடல் வரிகளின் மூலம் என்ன பண்ணுறாங்க பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்காரு சரிங்களா இற்றை நாள் பெண் கல்வியாலே இற்றை நாள் இற்றை நாள்னா இன்று இன்றைய நாளில் அதாவது முன் இற்றை நாள் பெண் கல்வியாலே உன் முன்னேற வேண்டும் வையம் மேலே வையம்னா உலகம் பெண்களால் முன்னேற கூடும் இன்றைய நாளில் பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே இந்த உலகத்தில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா பெற்றெடுத்த தாய் தந்தையரே உங்கள் பெண்களை கல்வி கற்க வையுங்கள் இன்றைய நாளில் பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடல் வரிகளின் மூலம் என்ன பண்ணியிருக்காரு மிக அருமையாக பெண்கள் கல்வி கற்பதனை பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட புத்தகத்தில் பின்னாடியில் பொருள் குறுகள்லாம் இருக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க வையம்னா உலகம் இச்சை நாள்லாம் இன்று படியாத படிக்காத பெண்கள் இதெல்லாம் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பிடித்து எழுதுக அதுக்கப்புறம் கோடிட்டை இடங்களை நிரப்புக ஒரு கட்டத்துக்குள்ளே ஆன்சரை கொடுத்து அதில் என்ன ஆன்சருன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எழுதியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் மா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு அழகாக அந்த பாடல் வரிகளின் மூலமே என்ன பண்ணியிருக்கேன் குறிப்பிட்டு எழுதியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய தந்தையார் பெயர்னா என்ன அது வந்து உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பில் இருக்கும் புரட்சி கவிஞருடைய இயற்பெயர் யாது சரியா இப்போ பாரதிதாசனுடைய தந்தையார் பெயர் என்ன என்னை பார்க்கும் பொழுது ஆசிரியர் குறிப்பில் கனகசபை பாரதிதாசன் தந்தை கனகசபை தாயார் லக்ஷ்மி அம்மாள் இதுதான் ஆன்சர் இரண்டாவது கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக தினம் ஆசிரியர் குறிப்பில் இருக்கும் சரிங்களா அதை அப்படியே குறிச்சிக்கோங்க மற்ற கொஸ்டின் ஆன்சர்லாம் உங்களுக்கு குறித்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து குருவினா கொஸ்டின் ஆன்சருக்கு மட்டும் தமிழ் ஃபேர் ஒர்க் நோட்டில் எழுதிக்கிங்க மற்றதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிங்க நீங்கள் என்ன படிக்கின்றீங்களோ படிச்சுற ஒவ்வொரு லைனையும் அழகாக ரஃப் நோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள் சரிங்களா நன்றி